களமுகளை டிஎன்பிஎஸ்சிலேருந்து இன்றைக்கி காலையில் புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நோட்டிஃபிகேஷன் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த வருஷத்தில் வர இருபத்தி நாலாவது நோட்டிஃபிகேஷன் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு அடுத்த மாதம் பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க இன்னிலேருந்தே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன போஸ்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லேஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரியேட் சர்வீஸில் இருக்கிற இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் அண்ட் தமிழ் ரிப்போர்ட்டர் இந்த ரெண்டு வகையான பதவிகளுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க எக்ஸாம் வந்து சிபிடி எக்ஸாம் அதாவது ஆன்லைன் முறையில் தான் கம்ப்யூட்டரைஸ்டாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓஎம்ஆர்சிடி எக்ஸாம் கிடையாது சிபிடி எக்ஸாம் அடுத்து இதோட வேகன்சி ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ் ரிப்போர்ட்டரில் ஒரு ஆறு வேக்கன்சியும் தமிழ் ரிப்போர்ட்டரில் ஒரு மூணு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க சேலரி பார்த்திங்கன்னா லெவல் டுவெண்ட்டி டூ சூப்பரான சேலரி இந்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னாக்கா ஆனுவல் பிளானை ரிலீஸ் பண்ணுறப்ப இங்கிலீஷ் ரிப்போர்ட்டரில் ஒரு நாலு வேக்கன்சி சொல்லியிருந்தாங்க இப்போ கூட ஒரு ரெண்டு வேக்கன்சி வேகன்சி ஜாயின்டாயிருக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதற்கான டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி பட்டியல் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதில் தெளிவாக போட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் ஜென்ரல் ஒன்று ஜென்ரலில் உமன் ஒன்று பிசி ஜென்ரல் ஒன்று எம்பிசி டிசி ஜென்ரல் ஒன்று எஸ்சி ஜென்ரல் ஒன்று அதுக்கப்புறம் எஸ்சிஏல உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க இதில் ஏதாவது மாற்றம் வந்தால் கண்டிப்பாக சொல்கிறோம் அடுத்து இந்த நோட்டிஃபிகேஷனோட இம்பார்டன்ட் டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து அப்ளை பண்ணலாம் பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி ரெண்டு தான் லாஸ்ட் டேட்டு அதுக்கப்புறம் விண்டோ கரெக்ஷன் பீரியட் அப்படின்னு சொல்லி பதினேழு பத்துலேருந்து ஒரு மூணு நாள் டைம் கொடுப்பாங்க இதற்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு காலையிலையும் மாலையிலையும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேப்பர் டிசம்பரில் தான் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கும் இது மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபிக்கானது அதனால் ஸ்டெனோகிராஃபி இங்கிலீஷ் அப்படின்னா ஸ்டெனோகிராஃபி தமிழ்லேருந்து எக்ஸாம் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் டூவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் ஜென்ரேஷன்

பிசி கேண்டிடேட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டே கிடையாது அதர்ஸ் கேண்டிடேட்டு முப்பத்திரண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பேண்டமிக்னால் ரெண்டு வயசு ரிலாக்சேஷன் கொடுத்துருக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ரிப்போர்ட்டருக்கு ஏதாவது ஒரு பேச்சலர் டிகிரி முடிச்சிருக்கணும் கூடவே பார்த்திங்கன்னா ஷார்ட் அண்ட் எக்ஸாம் படிச்சிருந்து ஃபர் மினிட்டுக்கு நூற்றி எண்பது வார்த்தை ஹை ஸ்பீடில் அடிக்க தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் டைப் டைப்ரைட்டிங்கும் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சீனியர் கிரேட்டில் அதே மாதிரியே தமிழ் ரிப்போர்ட்டருக்கும் பார்த்திங்கன்னா எதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் தமிழில் ஸ்டெனோகிராஃபி முடிச்சு பர் மினிட்டுக்கு ஒன் டுவெண்ட்டி வேர்ட்ஸ் அடிக்கணும் அதே மாதிரி டைப் ரைட்டிங்கில் சீனியர் ரைட் தமிழில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கனா மேக்ஸிமம் இந்த குரூப் ஃபோரில் ஸ்டெனோகிராஃபி அப்ளை பண்ணவங்க தான் இதற்கு எலிஜிபுலாக இருப்பீங்க அதுலேயும் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா தான் இதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு டிகிரி முடிச்சு ஸ்டெனோகிராஃபிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் சப்ஜெக்ட் பேப்பர் கூட அந்த ஸ்டெனோகிராஃபி ரிலேட்டடாக தான் வரும் பின்னாடி அதற்கான சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துக்கங்க கண்டிப்பாக சொல்கிறேன் அதை பற்றியும் அடுத்து இதற்கான எக்ஸாம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா வழக்கமாக இருக்கிற டிஎன்பிஎஸ்சி ஃபீஸ் தான் ரஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு நூற்றம்பது ரூபா ரெண்டு எக்ஸாம் இருந்தாலும் எக்ஸாமுக்கு ஒரு இரநூறுவா இதற்கு ஃபீஸ் கன்சன்ஷனும் உண்டு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு லைஃப் லாங் ஃபுல் எக்ஸாம்ஷன் உண்டு எம்பிசி பிசி கேண்டிடேட்ஸ்க்கு த்ரீ டைம்ஸ் கொடுப்பாங்க அதை கரெக்டாக பார்த்து உங்களுக்கு எலிஜிபிள் இருந்ததுனாக்கா எக்ஸாம்ஷன் கொடுங்க இல்லைன்னா ஃபீஸ் கட்டிடுங்க அடுத்து எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேப்பர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேப்பர் ஒன்றில் சப்ஜெக்ட் பேப்பர் வரும் ஒன்றரை மணி நேரம் எக்ஸாம் மொத்தம் ஒரு நூறு கொஸ்டின் கேட்பாங்க நூற்றி ஐம்பது மார்க்குக்கு பேப்பர் டூல பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நூறு கொஸ்டின் நூற்றம்பது மார்க்கு வரும் அடுத்து ஜென்ரல் ஸ்டடிஸ் ஒரு நூறு கொஸ்டின் நூற்றம்பது மார்க் மொத்தம் மூணு மணி நேரம் இரநூறு கொஸ்டின் கேட்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இதுக்கு உண்டு இன்டர்வியூ ரெக்கார்டு நாற்பது மார்க்குக்கு உண்டு இதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு மெரிட்ல கணக்கு எடுத்துக்காம மற்றபடி ஜென்ரல் ஸ்டடிஸும் சப்ஜெக்ட் பேப்பரையும் அந்த இன்டர்வியூ மார்க்கையும் கணக்கெடுத்து எடுத்து டோட்டலாக எவ்வளோ மார்க் வரீங்களோ அதை வச்சு தான் உங்களோட மெரிட் லிஸ்ட் செலக்ட் பண்ணுவாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா டைப் கொஸ்டின் தான் ஆனால் எல்லாமே சிபிடி முறையில் தான் நடக்கும் அதையும் கரெக்டாக மென்ஷன் பண்ணிட்டாங்க அடுத்த இதற்கான எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா வேகன்சி கம்மின்றதுனால சென்னையில் மட்டும் தான் போட்டிருக்காங்க சென்னையில் போய் தான் நீங்கள் எக்ஸாம் எழுதணும் இதனாலேயே நிறைய பேர் விண்ணப்பிக்கவே மாட்டாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் அப்ளை பண்ணி எழுதிருங்க காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கும் அடுத்து சிலபஸ் பார்த்திங்கன்னா ஸ்டெனோக்ராஃபில இங்கிலீஷ் தமிழ்னு சொல்லி தனித்தனியாக தான் கொடுத்துருக்காங்க அதோட பிடிஎஃப் இந்த நோட்டிஃபிகேஷனோடய இருக்குது அதோட பிடிஎஃப் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற டேரக்ட் லிங்க்கு அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்கில் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கில் போய் நீங்கள் டேரெக்டாக எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துக்கலாம் மற்றபடி இந்த பற்றி ஃபுல்லாகவே பார்த்தாச்சு இதில் எதாவது டவுட்ஸ் இருந்ததுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க தொடர்ந்து டிஎன்பிஎஸ்லேருந்து வேறு ஏதாவது அறிவிப்புகள் கொடுத்தாக்கா கண்டிப்பாக சொல்லுவோம் அந்த அனவுஸ்மெண்ட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸன் கவர்மெண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பெர்ஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு யூஸ் ஆகனாலும் அவங்களுக்காக கட்டாயமாக யூஸ் ஆகும் அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன் நன்றி